அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பான உறவுகளே, தற்போது சமூக வலைதளங்களில் மிகவும் குழப்பகரமான காணொளி ஒன்று பகிரப்பட்டு வலம் வந்து கொண்டிருக்கிறது. நீங்களும் அந்த வீடியோவை பாருங்கள். இது கனடாவில் உள்ள கிறிஸ்தவ தேவாலயம் ஒன்றில் நடந்த சம்பவம். இந்த வீடியோவில் காண முடிவது என்னவென்றால், தேவாலயத்தில் ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது. அப்போது ஒரு முஸ்லிம் தேவாலயத்திற்குள் நுழைந்து முன்பகுதிக்கே சென்று முசல்லாவினை விரித்து தொழுகையில் ஈடுபடுகிறார் என்பதுதான். இந்த வீடியோவானது கிறிஸ்தவ சகோதரர்கள் மத்தியில் மாபெரும் சர்ச்சையையே கிளப்பியுள்ளது என்றுதான் கூற வேண்டும். இந்த அரைகுறை வீடியோவை பார்த்துவிட்டு ஒரு கிறிஸ்தவ சகோதரர் கூறுகிறார், இதேபோல பள்ளிவாசலுக்குள் ஒரு கிறிஸ்தவர் நுழைந்து இமாமின் முன் வலதுபுறத்தில் ஜெபமாளிகை கொண்டு ஜெபிக்க தொடங்கினால் அது குறித்து இஸ்லாமிய சமூகத்தின் எதிர்வினையை பார்க்க மிகவும் ஆர்வமாக இருக்கிறது என்று கூறியுள்ளார். இந்த காணொளி குறித்த முழு வீடியோவை ரெபல் நியூஸ் எனும் யூடியூப் தளத்தில் முழுமையாகவே பதிவிடப்பட்டுள்ளது. அதில் கூறப்படுவது என்னவென்றால், உண்மையில் தொழுகையில் ஈடுபடும் நபர் ஒரு முஸ்லிம் பிரெஞ்சு யூடியூபர். அவருடைய பெயர் நபில் அப்சி. அவர் பிரான்சை சேர்ந்தவர். விடுமுறைக்காக கனடா வந்ததாக கூறப்படுகிறது. அவர் அந்த தேவாலயத்தின் பாதிரியாரிடம் வந்து இவ்வாறு கேட்கிறார், மன்னிக்கவும் பாதிரியாரே, என்னால் அருகிலெங்கும் மசூதியை காண முடியவில்லை. நான் இங்கு எங்காவது தொழுதால் உங்களை அது தொந்தரவு செய்யுமா என்று கேட்டவுடன் அதற்கு பாதிரியார் தமது இடதுபுறத்தில் கையை காட்டி அந்த இடத்தை பயன்படுத்துமாறு கூறுகிறார். அதன் பிறகே நபில் அப்சி அவர்கள் சென்று தொழுகிறார். ஆனாலும் இவருடைய இந்த சம்பவம் கனடா கிறிஸ்தவ மக்களை பெரிதும் பாதித்துள்ளது என்றே கூற வேண்டும். அதாவது அவர் எதேச்சியாக இதனை செய்யவில்லை என்றும், வாகனம் ஒன்றை பயன்படுத்தியிருந்தால் மசூதியை அடைந்திருக்கலாம் என்றும், இவர் ஒரு யூடியூபர், தனது சோசியல் மீடியாவில் பகிரவே இவ்வாறு செய்துள்ளார் என்றும் அந்நாட்டு ஊடகங்களே தெரிவித்து வருகிறது. ஊடகங்கள் கூறுவது போலவே நபில் அப்சி அவரும் தனது சோசியல் மீடியாவில் குறித்த வீடியோவை பகிர்ந்திருக்கிறார். பின்னர் கனடாவில் குறித்த வீடியோ சர்ச்சையை கிளப்பியதை அடுத்து அந்த வீடியோவை நீக்கியுள்ளார். உண்மையில் நபில் அப்சி அவர்கள் எந்த நோக்கத்தில் செய்தார் என்பது தெரியவில்லை. ஆனால் குறித்த தேவாலயத்தின் பாதிரியாரிடம் இது பற்றி ஊடகங்கள் கேட்டபோது, அவரை பற்றி எதுவும் எனக்கு தெரியாது, அருகில் எங்கும் மசூதி இல்லை, இந்த இடத்தை பயன்படுத்தலாமா என்று கேட்டார். நானும் மனிதாபிமானத்துடன் அனுமதித்தேன். அவரும் தொழுது முடித்த பின் சென்று விட்டார். அவ்வளவுதான் என்று தெளிவுபடுத்தியுள்ளார்.